இன்றைக்கி நம்ம தேங்காய் வச்சு மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். இதுதான் மொத்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்டு. வணக்கங்க, நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம தேங்காய் வச்சு மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். புளியோதரைக்கு ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷு. மேக்ஸிமம் வந்துட்டு சௌராஷ்டிரா பீப்புள்ஸ் வந்துட்டு நிறையா பண்ணுவாங்க. நான் வந்துட்டு ஒரு சௌராஷ்டிரா தான், அதனால் எனக்கு இது வந்துட்டு ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபுட். இது புளியோதரை கூட, அப்புறம் வந்துட்டு வத்த குழம்போட, மீன் குழம்போடலாம் இதை வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா என்னங்கிறத பார்த்துக்கலாம். கடலெண்ணெய் எடுத்திருக்கேன் 100 ml, மிளகு ஒரு 10 கிராம், ஜீரகம் ஒரு 10 கிராம், உப்பு தேவையான அளவு, அப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் வந்துட்டு ஒரு 15 நம்பர் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, தேங்காய் சில்லு போட்டு ஒரு 150 கிராமு, சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஒரு 150 கிராமு, மட்டன் 1 கிலோ. இதுதான் மொத்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்டு. இப்போ நம்ம இந்த தேங்காய் மட்டன் சுக்காவுக்கு தேவையான மசாலாவை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நம்ம லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும். இது லோ ஃப்ளேமில் லைட்டாக ஃப்ரை ஆனாவே போதும், ரொம்ப ஃப்ரை ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இது கொஞ்சம் இதில் இருக்கிற ஈரத்தன்மை மட்டும் போனாவே போதும். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் மொத்தம் 15 எடுத்திருந்தோம், அதில் நான் 10 இப்போவே போட்டுறேன். மீதி இருக்கிற 5 வந்துட்டு நம்ம மட்டன் கூட சேர்ந்து போட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாத்திரத்திலே நல்லா சூடு இருக்கும், அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ ஜீரகமும் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இது லைட்டாக ஃப்ரை ஆனாவே போதும், கலர் எதுவும் மாறக்கூடாது. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த சூட்டிலே கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த கருவேப்பிலையும் நல்லா சுருங்கிருச்சு, அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ இதில் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி ஆறினதுக்கப்புறம் இதை அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் மட்டன் சுக்காக்கு அரைச்ச மசால் இங்கே ரெடியாக இருக்குது. அது இப்படி தான் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 100 ml கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மட்டன் சுக்காக்கு அவ்வளோவா எண்ணெயே தேவையில்லை, இந்த வெங்காய வதக்கறதுக்கு மட்டும்தான் எண்ணெயே. நான் 1 கிலோ மட்டும் பண்ணுறனால இந்த குக்கரில் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ மட்டனுக்கு 150 கிராம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் 2-3 நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப நறுக்க வேணாம். இதில் சின்ன வெங்காயம் ரொம்பலாம் ஃப்ரை ஆகக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே ஃப்ரை ஆகக்கூடாது. இப்போ நம்ம இந்த காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 2 பிச்சு போட்டுக்கலாம். 15 மிளகாய் மட்டும் மொத்தம் எடுத்திருந்தேன், அதில் அந்த மசாலா அரைக்க ஒரு 10 மிளகாய் கொடுத்துருக்கேன். மீதி இருக்கிற 5 மிளகாவை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மட்டன் போட்டுடலாம். இந்த 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சுக்காவுக்கு நான் நெஞ்சுக்கறி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நெஞ்சுக்கறி தான் நல்லாயிருக்கும். இப்போ மட்டன் போட்டிருக்கேன். அடுத்த கையோட இந்த மாதிரி 150 கிராம் தேங்காய். இந்த மாதிரி இந்த தேங்காய் வந்துட்டு வெள்ளை தேங்காய். நீங்கள் கருப்பாக இருக்கிற தேங்காய் போடுறது காட்டிலும் இந்த மாதிரி வெள்ளை தேங்காய் போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும், கடிக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வெள்ளை தேங்காய் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸ்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ இந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம்.
இதுக்கு பேர் வந்துட்டு சௌராஷ்டிரால சைனா புல்டையோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு புளியோதரையோட சாப்பிடுவாங்க, மீன் குழம்போட சாப்பிடுவாங்க, புளி குழம்போட சாப்பிடுவாங்க. ரொம்ப எக்ஸலண்டான டிஷ் இது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்கள் நீங்கள் ரெகுலராக அதை சமைப்பீங்க. இப்போ நான் இதுக்கு வந்துட்டு 4 விசில் வைக்கிறேன். மட்டன் பிரியாணிக்கு 2 விசில் வச்சுட்டு ஏன் இதில் 4 விசில் வைக்கிறேன் அப்படின்னா, மட்டன் பிரியாணி 20 நிமிஷம் தம்மில் இருக்குது. சப்போஸ் அதில் வேகாட்டியும் உங்களுக்கு வந்துட்டு அந்த பிரியாணியில் இருக்கிற தம்லேயே அதை வெந்துடும். ஆனால் இது வந்துட்டு இதில் வேகிறது தான், அதனால் இதில் 4 விசில் நான் வச்சுருக்கேன். இப்போ 4 விசில் வந்துருச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். மட்டனும் தேங்காயும் சேர்ந்து நல்லா வந்திருக்கு. நம்ம பெரிய பெரிய பீஸாகவே போட்டோம், 4 விசில்னால எல்லாமே உடஞ்சே போயிடுச்சு. கறி நல்லா வந்துடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த தண்ணியை ஃபுல்லாக கொஞ்சம் வற்றி விட்டுருவோம். கொஞ்சம் சூடாகணும். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் மட்டனை கொதிக்க விட்டதால் தான் அந்த உப்பு எல்லாமே இந்த மட்டனுக்குள்ளே ஏறும். அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை கொதிக்க விட்டுருவோம். நம்ம ஏன் விசில் போடுறதுக்கு முன்னாடியே உப்பு போடலை அப்படின்னா, அது நிறைய பேர்த்துக்கு தெரியும், கறி வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் ஆக சான்ஸ் இருக்குது, வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் இறக்கினதுக்கப்புறம் போடுறோம். இந்த மட்டன் சூப்பை நம்ம தனியாக எடுத்துடலாம். இது ஒயிட் ரைஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அப்படியே மட்டன் ரசம் மாதிரியே இருக்கும். ரசத்துக்கு போடுற எல்லா விஷயம் இதில் இருக்குது, அதனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம எல்லாமே எடுத்துட்டோம், அதை அப்படியே சுண்டை வத்திரும். கொஞ்சம் தண்ணி அப்படியே அதில் இருக்கட்டும். நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு அப்படியே அதை வற்ற விட்டுருவோம். உங்கள் வீட்டில் நீங்கள் ரெசிபி சமைக்கிறப்போவே இந்த ப்ரிப்பரேஷன் லேட் ஆனாலும் அதுக்கு முன்னாடி இந்த சூப் நீங்கள் குடிக்கலாம். இந்த சூப் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சூப் வந்துட்டு உங்களுக்கு கோல்டு சரி பண்ணணும், நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சூப்லேயும். இந்த சூப்பாக மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் அதை அப்படியே சாப்பாடு கூட ரசம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே அப்படியே சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, அப்படியே சுக்கா மாதிரி தனித்தனியாக வந்திருக்கு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சும்மா லைட்டாக இந்த மாதிரி கருவேப்பிலை லைட்டாக மல்லி போட்டு ஒரு கலக்கு கலக்கி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மல்லி கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணியிருக்கோம். லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துருவோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கூட நல்ல மெயின் டிஷ் இருந்தால் சூப்பராக சாப்பிட்டு நல்லா தூங்கலாம். மதுரையில் அன்னபூர்ணி கேட்டரிங்னு ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ். எங்கள் அப்பா 30 வருஷமாக ஹோட்டல் ஃபீல்டில் இருந்தார், கோயம்புத்தூரில் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தோம். இப்போ இங்கே மதுரையில் ஒரு 10 வருஷமாக கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். கல்யாணம், பர்த்டே, எங்கேஜ்மெண்ட், பேபி ஷவர், இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷனுக்கு பண்ணிகிட்ருக்கோம். 50 பேர்லேருந்து 5000 பேர் வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம். பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எனக்கு சொல்லுங்கள், நான் சூப்பராக பண்ணி கொடுக்குறேன். என்னோடய காண்டாக்ட் நம்பர் 8428463331. மறுபடியும் சொல்கிறேன், 8428463331. அட்ரஸ் பிபி ரோட், பாலரங்கபுரம், மதுரை. தேங்க்யூ.